வெல்கம் பை ஆர்ட்ஸ் அண்ட் கார்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஷோல ஒரு அழகான, ஒரு அறிவான, ஒரு திறமையானவங்களாம் மீட் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சுஜா. சுஜா. சுஜா வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு சமையல் நமக்காக செய்ய போறாங்க. ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கு. நம்மளோட இதுவே டேபிள் நிறைய இருக்கு. என்ன செய்ய போறீங்க? கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு. சொப்பு சாமான் வந்தீங்களா? அதுக்கு சொப்பெல்லாம் வேண்டாம். சொப்பெல்லாம் வேணாம். அப்படியே கூட்டாஞ்சோறு செய்யலாமா? ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? முதல்ல ஒரு தொகையில் அரைப்போம். ஆமாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து 5 குண்டு மிளகாய். ஆமாம், காஞ்சி மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5 பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன தேங்காவாக இருந்தால் அரை மூடி தேங்காய் துருவிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகு. தொகையில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் சொன்னதை அரைச்சி கொண்டு வந்துட்டு. ஆமாம், அதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், தொகையில் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த சின்ன டம்ளரில் வந்து ஒரு ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக அரிசி. அரிசி எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஆமாம், இது வெறும் துவரம்பருப்பும் சாதமும் மட்டும் பண்ணால் அது வந்து துவரம்பருப்பு சாதம். அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணால் கூட்டாஞ்சோறு. எடுத்துக்கிட்டு அதை கரைச்சிக்கிட்டு தான் நம்ம தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி தான் விடுவோம். சாதத்துக்கு. ஆமா, சாதத்துக்கு. அப்ப இது ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி முன்னாடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். ஆ, பிரியாணி கிடையாது. இல்ல, மசாலா எதுமே கிடையாது. வெறும் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தான் போடுவோம். வேற மசாலா ஐட்டம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அது ஜீரகம் போட்டு தாளிச்சு கொட்டிடும். அவ்வளோதான். ஆமாம், ஒரு 6 விசில் சாதத்தை போட்டு எல்லாம் போட்டு 6 விசில் எடுக்கும். ஆமாம், ரெடி. ஆமாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக பட்டர் போட்டு வதக்கிக்கலாம். ஆமாம், லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும். இது லைட்டாக வதங்க அது மட்டும் சிம்ல இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி. புளி வந்து கொஞ்சம் தண்ணி. இப்போ வந்து புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 4.5 டம்ளர் புளி தண்ணி. நல்லா விடுவோம். ஆமாம், ஆமாம், அதுதான் டேஸ்ட். அதுக்கு அந்த ஒரு புளிப்பு டேஸ்டோட சொல்லி கொடுத்தாரு. இது வந்து எங்கள் மாமியார், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க நல்லாயிருக்கும். இந்த சைடில் யாருக்குமே, திருநெல்வேலி சைடில் தான் ரொம்ப ஃபேமஸ். தண்ணி போதுமா? ஆ, போதும் நினைக்கிறேன். ஓகே, இது ஆயிடுச்சு. லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வந்து இந்த ரைஸ், நம்ம எடுத்து வச்ச ரைஸை இது குக்கர்ல வச்சிருவேன். அது எவ்வளவு நேரம் வேணா ஊறலாம், லைக் ஒரு 1 hour 2 hours. அந்த பருப்பு ஊறினா நல்லா வேகும். ஆமா, நேரத்தை குக்கர்ல வைக்க கூடாது. டைரக்டா வைக்கலாம், பட் டைரக்டா வச்சா சம்டைம்ஸ் தண்ணி காணல அப்படின்னா அடி பிடிச்சிடும். அதனால நம்ம கீழே தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அது 4.5 டம்ளர் கிட்ட. இது தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அது கூட்டாஞ்சோறு தான். ஸோ கொஞ்சம் குழைய இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதுல வந்து நம்ம மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாமே இதுலயே போட்டுலாம். உப்பு சும்மா கொஞ்சம், கல் உப்பு, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயமோட வாசனை தான் இந்த சாதத்துக்கே ரொம்ப தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆமாம், குக்கரில் வைக்கிறீங்க ஒரு 5-6 விசில் வரைக்கும் வைக்கணும். ஓகே சுஜாதா, சுஜா சுஜா. ஓகே, இன்னைக்கு நம்ம உப்பு புளி மிளகாய் சுஜா ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டாஞ்சோறு செய்கிறாங்க. இந்த சின்ன வயசில் நம்ம செஞ்சுருக்கோம் கூட்டாஞ்சோறு அப்படின்னு, சொப்பில் செஞ்சுருக்கோம், இவங்க குக்கரில் செய்கிறாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் இதில் வருமோ அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். முடியலாமா குக்கரை? இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் அப்படின்னு. ஓகே, வெற்றிகரமாக 6 விசில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கூட்டாஞ்சு ரெடியா? ம், ரெடி. இப்போ தாளிச்சு கொட்டணும். சாப்பாட்டில் கொட்டணுமா? ஆ, ஆமாம். எண்ணெய் விட்டுட்டு நிறையவே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, இந்த சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆமாம், கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு, தாளி கரைச்சிக்கணும். இதுக்கு வந்து பாதி வெந்தா போதும், நல்லா கடக் கடக்குன்னு இருக்கணும் இன்பிட்டுமே. இது சும்மா மேலே மேலாட போட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இதை திறந்துட்டு ஓகே, இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சதை நல்லா மிக்ஸ். ஓகே, ரெடி. கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். சாப்பிடலாமா? ஆ, சாப்பிடலாம். ஓகே சுஜா, ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டாஞ்சோறு செஞ்சுருக்காங்க. இதை நான் சாப்பிட போகிறேன். இது எத்தனை தடவை செய்கிறீங்க சுஜா? ஒரு 4-5 தடவை. ஓ, 4-5 தடவை செஞ்சுட்டீங்க. ம், ஒரு பயிற்சி பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸி ஆக்சுவலி இது பண்ணுறது. ஓகே, இன்றைக்கி உப்பு புளி மிளகாய் சுஜா ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டாஞ்சோறு செஞ்சாங்க. நிறைய நம்ம பள்ளிப்பருவத்தில் செஞ்சிருக்கோம் கூட்டாஞ்சோறுன்றது மறுபடியும் ஞாபகப்பட்டிருக்காங்க. இந்த பார்த்து நேர்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. டேஸ்ட்டாக இருக்குது, நிஜமாக டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படி தான்? ஆமாம், ரொம்ப ஈஸி. ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம், ஜஸ்ட் குக்கர் ஆர டைம் தான். ஓகே, ஒரு சூப்பரான கூட்டாஞ்சோறு செய்கிறேன் நம்ம சுஜாக்கு, இன்னைக்கு சர்வ ரொம்ப பரிசு. ஓகே, அடுத்து நம்ம உப்பு புளி மிளகாய் வித்யா மேடம் ஒரு சூப்பரான டிஷோட கொடுத்துருக்காங்க, அது பார்க்க முடியும். ஒரு சின்ன பிரேக். வெந்தர் டிவி வியூஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்மளோட ஷோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பன்னீர் பட்டர் மசாலா. ஏற்கனவே நிறைய பேர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேர் பிகினர்ஸாக இருப்பீங்க. யாராக இருந்தாலும் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தக்காளி, வெங்காயம், கேஷ்யூஸ், பன்னீர் எடுத்திருக்கோம், கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், கஸ்தூரி மேத்தி, பட்டர், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் ஹனி, அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த பேனில் வந்து நம்ம இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெங்காயம் நிறைய போடாமல் தக்காளி தான் நிறைய போட போகிறோம். அளவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி அளவுக்கு நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து இதில் 3 தக்காளி சேர்த்துருக்கோம். இதில் வந்து 1 வெங்காயம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்படி ரொம்ப பொடியாக நறுக்கணும் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாத்துமே சேர்த்து வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம ரஃபாக கூட இதை வந்து நம்ம நறுக்கிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துமே சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய கேஷ்யூஸ், வெங்காயம், தக்காளி எல்லாமே இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறவும் நம்ம இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பேன் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சியில் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். Thank you.
நம்மளுடைய தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்மளோட பேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம வதக்கிறதுக்கு இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் விடணும். ஏன்னா நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால நம்ம வந்து நமக்கு நிறைய பட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டர் நம்ம ஆட் பண்ணுறேன்னா நமக்கு வந்து பட்டர் போட்டு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் விட்டால் கூட நம்மளுடைய பட்டர் வந்து உடனே வந்து கலர் மாறிடும், பேர்ன் ஆகிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இதில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுடைய பட்டர் வந்து கலரே சேஞ்ச் ஆகாது. அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் கூட வந்து நிறைய பட்டரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்மளுடைய பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் மாற வரைக்கும் இது குக் ஆகட்டும். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் மாறிடுச்சு. இதில் வந்து நம்மளுடைய காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கலர் மாறிடாமல் இதை வந்து நம்ம இதை கொஞ்சம் சிம் ஃபயரில் வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி பக்கத்தில் அப்படி கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லாமல் அப்படி மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில்லி பவுடர் வந்து நமக்கு கலர் பேர்ன் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு தான் இருக்குது. இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகிறதுக்கான எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது வந்து நம்ம இது மாதிரி நமக்கு திப்பி நின்றுச்சுன்னா இதை திருப்பி நம்மளோட மிக்சில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் கொடுத்து இதை திருப்பி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சிடலாம். இது நல்லா ஒரு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போக எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய மிளகா பொடியும் எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 ஸ்பூன் போல் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி நம்ம ட்ரைடு கஸ்தூரி மேத்தி தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா க்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அப்படி அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் நல்லா க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நமக்கு ஒரு பாயில் வந்துருச்சு. இதில் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுடைய பன்னீரை இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம கிரேவியில். இதில் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இது ரொம்ப நேரம் நமக்கு வந்து அடுப்பில் இருக்கணுங்கிறதுல ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணிட்டால் போதும். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இது வந்து தாபா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கக்கூடிய ஒரு ரிச்சான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட பரோட்டாவோட நானோட நமக்கு எல்லாத்துலேயுமே நல்லா கம்பைன் ஆகும். ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவரோட நமக்கு அப்படியே நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோமோ அதே மாதிரியே ஒரு ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயத்தை தான் இப்போ பேச போகிறோம். முந்திரி. முந்திரின்னு சொன்னதுமே தெரியும் உங்களுக்கு. முந்திரியை வந்து பாயசம், அப்புறம் வந்து நம்ம சக்கரை பொங்கல், எந்த இனிப்பு செய்தாலும் முந்திரி வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்கு மட்டும் இல்லை, அந்த முந்திரி வந்து என்ன பயன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு. முந்திரியை கொஞ்சம் நெய்யில் வறுத்து உப்பும் பெப்பரும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ருசி இதில் வந்து முதல் வகை முந்திரி, ரெண்டாவது வகை முந்திரின்லாம் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி, இந்த
அதெல்லாம் வெளிநாடுக்கு நிறைய போகுது. பெருசு பெருசாக நச்சுன்னு இருக்கும் அந்த முந்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த முந்திரி கொட்டை அப்படின்றது எல்லா கனிகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் ஒரு காய் எதை எடுத்தாலும் கொட்டை உள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த முந்திரிக்கு பார்த்தீங்கன்னா, முந்திரி பழம் அழகாக இருக்கும் சிகப்பாக, அதுக்கு முன்னாடியே கொட்டை வந்து வெளியே வந்திருக்கும். முந்திரி பழத்தை யாராவது விரும்பி சாப்பிட்றோமா? கிடையாது. ஏன்னா கமரும், தொண்டையெல்லாம் கமரும். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். கடலோர பகுதியில் நீங்கள் இங்கேருந்து விழுப்புரம் கடலோர இந்த பக்கம் போனீங்கன்னா, பஸ்ஸில் போகும்போதே முந்திரி 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 பழம் முந்திரி பழம்னு விற்றுட்டு வருவான். அது ஏதாவது ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டா தொண்டை கமரும், கப்புன்னு பிடிச்சிக்கும். அதனால் வந்து இதை வந்து வேக வைத்து சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் அதிகமான பயன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த முந்திரி பழம். முந்திரி பழத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா, பற்கள் நகங்களுக்கு வளர்ச்சிக்கு, அதாவது சில பேருக்கு வந்து பல் வளராது, பாதி பல் வளர்ந்துருக்கும், புழுப்பல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பற்கள் வளராமல் இருந்தால் அதுக்கு இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்டா மிக மிக நல்லதான். கால்சியம் அதிகம், விட்டமின் சி அதிகம். விட்டமின் சி அதிகம் இருந்தாலே பரவாயில்லையே, உங்களுக்கு கோல்டு பிடிக்காது இல்லைங்களா. அதனால் முந்திரி பழம் வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இன்னொரு கெட்ட குணம் இருக்குங்க. ஒரு நாள் தாங்க அது நல்லாயிருக்கும், அடுத்த நாள் அழுகி போயிடும். ஒரே ஒரு நாள், 24 hours கரெக்டாக பறித்த உடனே 24 மணி நேரத்தில் சாப்பிட்ணும், இல்லை பயன்படுத்திடணும். வெளிநாட்டிலலாம் முந்திரி பழம் ஜூஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்களாம், நிறைய கேள்விப்படுறோம். முந்திரி ஜூஸு பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம இந்த முந்திரி பருப்பை தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். ஏன்னா முந்திரி பருப்பு வந்து சுவை கொடுக்குது, முந்திரி பருப்பு உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு வந்து சுவை மட்டும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு பெரிய மீட்டிங்லாம் வந்தால் முந்திரி பருப்புலாம் வறுத்தது இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு ஆங்கிலேயர் காலத்து பழக்கம் மாதிரி. ஏன்னா இந்த முந்திரியே ஐரோப்பாவிலேருந்து தானே வந்தது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து என்னென்னா, இந்த முந்திரிக்கு வயிற்று பிரச்சனைகளை முந்திரி பழம் வந்து தீர்க்கக்கூடியதான். நீங்கள் நிறைய நான் சொல்கிற விஷயத்துலலாம் வயிறு சரியாக இருக்கணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லா இருப்போம், சாயந்தரம் வீட்டுக்கு போவோம், திடீர்னு காலையில் ஃபோன் வரும், ரொம்ப ஃபீவர்ப்பா, எந்திரிக்கவே முடியலையா, இன்றைக்கி லீவு. இப்போ அது மாத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, ஐயோ நாளைக்கு நமக்கு ஃபீவர் வரப்போகுதுன்னா, ரெடியாகவே இன்றைக்கே அந்த ஃபீவர் வராமல் தடுக்கிறதுக்கு என்னவோ அதை ரெடி பண்ணிப்போம். ஒரு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு கஷாயம் போட்டு குடிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து உடனே மருத்துவமனைக்கு ஓட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவம் இப்போ பிரபலமாயிடுச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த முந்திரி எண்ணெய் காப்பாற்றுதான். என்னங்க இது, பாம்பு கடிச்சா எங்கன்னா முந்திரி எண்ணெய் காப்பாற்றுமா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? உண்மை. முந்திரியுடைய எண்ணெயானது இந்த பாம்பு கடிப்பட்ட இடத்துல தடவி அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதன் பிறகு, அதாவது அப்போ காப்பாற்றிடலாம், நிச்சயமாக உயிர் போகாத காப்பாற்றிடலாம். அந்த முந்திரி எண்ணெய்க்கு அந்த பவர் இருக்கான். பாம்பு கடியை காப்பாற்றுது அப்படின்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாக இருப்பவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக முந்திரியை பயன்படுத்தலாம். நரம்பு தளராமல் இருக்கணும்னா இந்த முந்திரி பழம் உதவுது. பாம்பு கடியே சரி பண்ணுதான். அதே போல் நகம் உடஞ்சி போனால், பற்கள் சரியாக வளராமல் இருந்தால், அதுக்கெல்லாம் இருக்குது. சி விட்டமின், கால்சியம் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து என்ன பவர்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது. இல்லாத வந்து நம்ம உணவில் பயன்படுத்த சொல்லி முன்னோர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, இப்போ நீ முந்திரி போட்டு பாயசம் பண்ண. அப்போ என்ன, கொஞ்சம் தான் முந்திரி, கொஞ்சம் தான் போடுவோம். முதல்ல என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்கவன் குட்டி பசங்க முதல்ல முந்திரி எல்லாம் பொறுக்கி எடுத்து சாப்பிட்ருவான் இல்லைங்களா. அதனால் உடலுக்கு வந்து வளர்ச்சிக்கு உதவுது, பல்லு நகம் வளர்ச்சிக்கு உதவுது, உடம்பு நரம்பை முறுக்கேற்றுது. அது மட்டும் இல்லாத ஜீரண உறுப்புகளை எல்லாம் தூண்டிவிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்க சொல்லுது, நோயை எதிர்க்கக்கூடிய சக்தியை உண்டு பண்ணுது. அதனால் முந்திரி என்பது மிக மிக அருமையான பழம். கிடைக்கிற சீசனில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதை வேக வச்சா உங்களுக்கு தொண்டல் கமரல் வந்து வராது. நாளைக்கு இன்னொரு பொருளோட சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939982778.